ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். என் அன்பு மக்களே, இந்த நாளிலே எசாயாவினுடைய புத்தகம் 41:14 குறித்து உங்களோடு கூட பேச இருக்கிறோம். யாக்கோபு எனும் புழுவே, இஸ்ரவேல் எனும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர். என் அன்பு பிள்ளைகளே, எசாயாவினுடைய புத்தகம் 41 நீங்கள் முழுமையாய் வாசித்து பாருங்கள். 8 நாம் யாக்கோபை இவ்வாறு அழைக்கிறோம். நீயோ இஸ்ரவேலே, என் அடியவனே, நான் தெரிந்தெடுத்த யாக்கோபே, என் அன்பன் ஆபிரகாமின் வழிமரபே என அழைக்கிறோம். 9 பாருங்கள். உலகின் எல்லைகளில் நின்று உன்னை அழைத்து வந்தேன், தொலை நாடுகளில் நின்று உன்னை அழைத்தேன். நீ என் அடியவன், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னை நான் தள்ளிவிடவில்லை என்று யாக்கோபுக்கு சொல்லுகிறோம். தொடர்ந்து 10 பாருங்கள். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமையளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். 11 வாசியுங்கள். உனக்கு எதிராய் வெகுண்டெழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று இழிநிலை அடைவர், உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாதொழிவர். 12 தொடர்ந்து பாருங்கள். உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய், ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய், உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒழிந்து போவர் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். 13 நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே என்று யாக்கோபுக்கு சொன்னோம். என் அன்பு மக்களே, இந்த உலகத்தினுடைய பார்வையிலே யாக்கோபு ஒரு புழுவைப் போல, ஒரு பொடி பூச்சியைப் போல அவன் காணப்பட்டான். ஆனால் அவன் என் பார்வையிலே அவன் விலையேற பெற்றவன். ஒரு கோளுடன் யோர்தானை கடந்த யாக்கோபை 2 நாம் திரும்பி வரச் செய்தோம். என் அன்பு மக்களே, நீங்கள் விவிலியத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது யாக்கோபை பாருங்கள். அவன் எப்படி போராடி நம்மிடமிருந்து ஆசியை அவன் பெற்றுக்கொண்டான் என்று. என்னை நீர் ஆசீர்வதித்தாலொழிய உம்மை நான் விடமாட்டேன் என்று சொல்லி அவன் போராடி நமது ஆசியை அவன் பெற்றுக்கொண்டான். நீங்களும் உங்கள் ஜெபத்தில் அப்படியாய் போராடி ஜெபிக்க வேண்டும், உறுதியாய் ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், தளராத மனத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படியாய் ஜெபிக்கிறது போல ஜெபிக்கும்போது, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல நாம் உங்களையும் ஆசீர்வதிப்போம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே இறைவா, அருமையான இந்த நாளுக்காய் நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இதோ கடந்த நாட்கள் முழுவதுமாக
கண்ணை இமை காப்பது போல ஆண்டவரே எங்களை பேணி பாதுகாத்தீரே அப்பா உம்முடைய சிறகுகளின் நிழலில் எங்களை அப்பா இளைப்பார செய்தீரே ஆண்டவரே அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி ராஜாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜீவனை கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜாவே உம்முடைய சித்தம் இல்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் உயிர் வாழ முடியாத தகப்பனே ஆண்டவரே அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே அப்பா இதோ நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே இறைவா இன்றைய நாள் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் படியாக ஆண்டவர் எங்களோடு நீர் பேசுகிறீர் ராஜா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா இது உலகம் முழுவதுமாக ஆண்டவரே இந்த கொரோனா என்கிற நோய் பரவிக்கொண்டு இருக்கிறது ராஜாவே அப்பேற்பட்ட நோயிலும் கூட ஆண்டவரே எங்களை நீர் பேடி பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் ராஜாவே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே இதோ இந்த வார்த்தையில் கூட ஆண்டவரே யாக்கோப்பு எனும் புழுவே இஸ்ரேல் எனும் வெட்பொடி பூச்சியே அஞ்சாதிரு நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று ஆண்டவரே நீர் எப்படி யாக்கோப்போடு துணையா இருந்து யாக்கோப்பு எப்படி ஆண்டவரே அப்ப பேணி பாதுகாத்து ஆண்டவரே அவரை வழி நடத்தினீரோ அப்ப அது போல கூட ஆண்டவரே இன்றைய நாளில் ஆண்டவரே எங்களையும் நீர் வழி நடத்தும் ராஜாவே அப்பா இதோ ஆண்டவரே உடைய கோளும் நெடுங்களையும் எங்களை தேற்றட்டும் ராஜாவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றே ஆம் தகப்பனே அப்பா நானே உங்களுக்கு ஆண்டவரே துணையா இருப்பேன் உதவி செய்வேன் வலிமை அளிப்பேன் என்றே ராஜா உமக்கு நன்றி தகப்பனே எங்களுக்கு வலிமை அளித்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வல்ல தேவனின் ஒருவர் தாமே அப்பா இந்த கொள்ளாத கொரோனா நோயிலிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பேணி பாதுகாத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே இன்றைய நாள் முழுவதுமாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே இதோ இந்த கடந்த மாதம் முழுவதுமாக எங்களை காத்தீர் ராஜா இதோ இந்த மாதம் கூட முடிந்து ஆண்டவரே இந்த புது மாதம் பிறக்க இருக்கிறது ராஜாவே இந்த வருகிற இந்த ஜூன் மாதத்தில் கூட ஆண்டவரே இந்த கொரோனா என்கிற நோய் முற்றிலும் நீங்கி மக்கள் இயல்பு வாழ்க்கை திரும்ப நீதாமே ஆண்டவரே உதவ வல்லவராக இருக்கீங்க ராஜாவே அப்பா இந்த சுயநல போக்கிலிருந்து ஆண்டவரே இந்த அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்கள் எல்லாம் சுயநலத்தோடு செயல்படாமல் மக்களுக்காகவும் மக்களுடைய வாழ்வை நலன் கொண்டும் ஆண்டவரே செயல்பட அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் நீர் ஊற்றுவீராக சுவாமி எல்லாம் வல்ல இறைவனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே எங்கும் நிறைந்தவரை அப்பா எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கீங்க ராஜாவே உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ராஜாவே எல்லாவற்றையும் அறிந்தவர் ராஜாவே நீர் உன் உள்ளத்தில் எண்ணுவதற்கு முன்பாக உன்னது தேவை இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே அப்பா இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானம் மகிழ்ச்சி அமைதி ஒற்றுமையை தாருங்க ராஜாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை குடும்பம் குடும்பமாய் பெயர் பெயராய் ஜெபிக்க நீர்தாமே ஆண்டவர் இந்த கொரோனா நேரத்தில் அவர்கள் இல்லத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் பண்ணுவதற்காக உம்மா சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை ஜெபிக்கவும் அவர்களுக்கு நல்ல ஒரு சாகியத்தை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக சுவாமி ஆண்டவரே அப்பா தகப்பனும் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜாவே எங்கும் நிறைந்தவரே அப்பா உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் ராஜாவே துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் என்று நீர் எரேமியா புத்தகத்திலே சொல்லியிருக்கீங்க தகப்பனே ஆண்டவரே அப்பா இதோ நாங்கள் உம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து அப்பா உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் வாழ வளர கிருபை செய்வீராக சுவாமி ஆண்டவரே எங்கள் இன்றைய நாள் முழுவதுமாக நீர் ஆசீர்வதி இன்றைய நாள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று நீர் அறிந்திருக்கீங்க ராஜாவே அதன்படியாக எங்களை வழி நடத்துங்க ராஜாவே குறிப்பாக இன்றைய நாள் கூட பிறந்த நாள்களை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் திருமண நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் அப்பாவும் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜாவே அப்பா இதோ ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே இந்த வாழ்வின் காலத்தை நீர் ஆண்டவரே அப்பா கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே கடவுள் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லாதபடியாக ஆண்டவர் இந்த திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலே உம்முடைய ஆண்டவரே அப்பா திருச்சபையின் முன்பாக உம்முடைய பலிபீடத்தின் முன்பாக இணைந்திருக்கிறார்கள் ராஜா அவர்கள் ஆண்டவரை பிரியாதபடிக்கு சமாதான மகிழ்ச்சி அமைதி ஒற்றுமையோடு வாழ வளர கிருபை செய்யும்படியாக இயேசுவின் வல்ல நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்.